டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு கிராமத்திலே ஒரு 13 வயது மதிக்கத்தக்க சிறுவன் வாழ்ந்து வந்தான். மிகுந்த அறிவாற்றலும் துடுக்குத்தனமும் விளையாட்டுத்தனமும் மிக்க ஒரு சிறுவன். தனது குடும்பத்திலே மிக்க மகிழ்ச்சியாக அவன் வாழ்ந்து வருகின்றான். அவனது தாயாருக்கு ஒரே ஒரு ஆண் சகோதரர், அவனது தாய் மகன். அந்த ஊரிலே மிகவும் தைரியமானவர் என்ற பெயர் எடுத்தவர். அந்த ஊரிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை நாடி அவரிடம்தான் மக்கள் வருவார்கள். அவர் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு தீர்வை வழங்குவார். அவரது சொல்லுக்கு அந்த ஊரிலே மிக மதிப்பு இருந்தது. அவரது தைரியத்துக்கு அவரது வீரத்துக்கு பயந்தே அந்த ஊருக்கு திருடர்கள் வருவதற்கு பயப்படுவார்கள். சில வேளைகளிலே கணவன் மனைவியிடையே ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் சில பெண்கள் அவரிடம் முறைப்பாடு செய்வதுண்டு. அவர் அந்த கணவனை கூப்பிட்டு கண்டிப்பாக உரத்த துணியுடன் ஒரு வார்த்தையை கூறினால் அவர்கள் கேட்டு நடப்பார்கள். அத்தனை தைரியமானவர் இந்த சிறுவனின் மாமனர். அதே நேரம் இந்த சிறுவனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. பேய் என்று சொன்னால் அவனுக்கு பயம். எத்தனை துடுக்குத்தனமானவனாக, அறிவானவனாக, ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும் பேய்களுக்கு அவனுக்கு பயம். அவனது அம்மம்மா சிறு வயதிலே அவனுக்கு பல்வேறு கதைகளை சொல்லுவார், பல பேய்க்கதைகளையும் சொல்லுவார். பேய்க்கதைகள் இவனுக்கு மிகவும் பிடிக்கும். எனவே அவற்றை விரும்பி விரும்பி கேட்பான். அதன் விளைவாக பேய் என்றால் இவனுக்கு பயம் என்கின்ற நிலை இப்போது ஏற்பட்டு விட்டது. எல்லா விதத்திலும் இவன் துணிவானவனாக இருந்தாலும் பேய்க்கான பயம் மட்டும் இவனது மனதை விட்டு அகலவே இல்லை. இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் திடீரென்று இவனது மாமனர் இயற்கை எழுதி விடுகின்றார், மரணமடைந்து விடுகின்றார். எதிர்பாராத மரணம். இவனது குடும்பமே இடிந்து போய் கிடக்கின்றது. மாமனரின் குடும்பமும் அப்படித்தான். அந்த கிராமமே முழு சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றது. மாமனர் இறந்த தினத்தன்று எல்லோருமே அவரது வீட்டிலே கூடியிருக்கிறார்கள். தனியாக உறவினர்கள் மாத்திரமன்றில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களும் அங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த நேரம் பார்த்து அவனது தாயாருக்கு, அந்த சிறுவனின் தாயாருக்கு ஒரு தேவை ஏற்படுகின்றது. அவர் அந்த வீட்டிலே சென்று ஏதோ ஒரு பொருளை எடுத்து வர வேண்டும். தாயார் தன்னுடைய மகனை அழைத்து, தம்பி, நான் மாமாவின் வீட்டிலிருந்து இன்று வழிக்கிட முடியாது, நீ வீட்டுக்கு சென்று இந்த பொருளை எடுத்து வா என்று வீட்டு திறப்பையும் அவனிடம் கொடுக்கின்றார். அவன் அந்த திறப்பையும் வாங்கி கொண்டு மிக துணிச்சலாக செல்கின்றான். நேரம் மாலை ஒரு 7-7:30 இருக்கும். திடீரென அவனுக்கு இந்த பேய்களின் எண்ணம் ஏற்பட்டு விட்டது. ஓஹோ, இந்த நேரம் பேய்கள் வெளியே உலாவுகின்ற நேரம் அல்லவா, நான் அவ்வாறு தனியாக செல்வது என்று பயந்தபடியே இவன் செல்கின்றான். இவனது மாமனாரின் வீட்டுக்கும் இவனது வீட்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய புளிய மர வளவு உண்டு. 3-4 புளிய மரங்கள் மாத்திரம் அந்த வளவிலே இருந்தது. பகல் வேளையிலேயே இருட்டாக இருக்கும். அத்தனை பெரிய மரங்கள் அடர்ந்து படர்ந்து வளர்ந்திருந்தன. இரவு வேளை என்றால் சொல்லவே தேவையில்லை. இது போதாதென்று அந்த புளிய மரத்திலே இருந்து ஆந்தைகள் கத்தி கொண்டிருக்கும். காகங்கள் அந்த புளிய மரத்திலே இரவு நேரத்திலே ஓய்வெடுப்பது வழக்கம். இவனது சிந்தனைகளோ பேய்களை பற்றி இருக்கின்றது. அந்த புளிய மர வளவை இவன் தாண்டுகின்ற நேரத்தில் சடார் என்று அந்த புளிய மரத்திலே ஒரு கிளை ஒன்று முறிகிறது ஏதோ ஒரு காரணத்தால். இவனுக்கு பயம் எடுக்க தொடங்கிவிட்டது. மூச்சை பிடித்து கொண்டு ஓடத் தொடங்குகின்றான். இவனது எண்ணமெல்லாம் பேய்கள் தன்னை துரத்தி வருவது போன்றே இருக்கின்றது. அவ்வாறு எண்ணிக்கொன்றே இவன் ஓடும் பொழுது இவனுக்கு நெஞ்சு வலிப்பது போல இருக்கிறது. இதற்கு மேல் ஓடினால் இதயம் வெடித்து விடும். இவன் அப்படியே தனது கண்களை மூடிக்கொண்டு நிலத்திலே அமர்ந்து முழங்கால்களுக்கு இடையிலே தன்னுடைய தலையை புதைத்துக் கொள்கின்றான். அப்போதுதான் அவனுக்கு ஒரு எண்ணம் பெறுகின்றது. என்னுடைய மாமா இவ்வளவு தைரியமானவர், இந்த ஊரிலேயே மிகுந்த வீரமானவர், இந்த ஊர் மக்களின் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பவர். அவர் இன்று இறந்து விட்டார். இனி இந்த ஊரை காக்க வேண்டிய பொறுப்பு எனக்குத்தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு தைரியம் அவரது மனதிலே ஏற்படுகின்றது. ஏற்பட்ட போது இவனுக்கு பேய்களை பற்றிய பயமும் இவனது மனதை விட்டு அகன்று போகின்றது. சில வேளைகளிலே இந்த பேய்களை தன்னுடைய மாமா அடக்கி விடுவார் என்கின்ற எண்ணம் கூட அவனது பயம் அகன்று போவதற்கு காரணமாக அமைந்திருக்கலாம். ஆனாலும் அந்த சிறுவன் எந்தவித பயமும் இல்லாமல் கம்பீரமாக எழுந்து நடந்து செல்ல தொடங்குகின்றான். நேயர்களே, இந்த கதையும்
கதை தரும் பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.